தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவை பொதுமக்கள் விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கு பணவடலை அடுத்த திருமலாபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக இந்த கிராமத்திற்கு முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் இப்பகுதி மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய கிணறுகளில் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் திருமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பேச்சியம்மன் கோவில் முன்பு குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த சங்கரன்கோவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவை கண்டித்து பொதுமக்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணி வந்து சரியான ரீசன் சொல்லலை எங்களுக்கு. எம்எல்ஏ வந்தாங்க, அவங்க வந்து எங்களுக்கு தண்ணி இப்போ வரும்னு சொல்லி எங்களுக்கு ரீசன் சொல்லலை. சொன்னதுக்கு எங்களுக்கு லென்த்து கூட அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கிராமத்தை விட அடுத்த ஒரு கிராம குருப்பல்வெட்டி அங்கே வந்து ரெகுலராக தண்ணி வருது. எங்களுக்கு அடுத்த சொக்கலிங்கபுரம் பனவழிச்சப்பா எல்லாம் தண்ணி ரெகுலராக வருது, ஆனால் திருமலாபுரம் மட்டும் எங்களுக்கு தண்ணி வரலை. அது என்ன காரணம்னு எங்களுக்கு இன்னும் தெரியலை. எங்களுக்கு தண்ணியை கொடுங்க.